73வது சங்கீதம் தியானிக்கும்படி கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 28வது வசனம். இதெல்லாம் சொல்லிட்டே வந்த ஆசாப் கடைசியா சொல்றார், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். ஒரு கிறிஸ்தவன் தேவனை அண்டி கொள்ள வேண்டும். பணத்தை அண்டி கொண்டிருப்பது நலம் அல்ல, பதவி அண்டி கொண்டிருப்பது நலம் அல்ல, வேலையை அண்டி கொண்டிருப்பது நலம் அல்ல, மனிதர்களை அண்டி கொண்டிருப்பது, உறவின் முறையார்களை அண்டி கொண்டிருப்பது நலம் அல்ல. எது நலமானதுன்னு சொல்றாரு, எனக்கோ தேவனை, ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், தெய்வத்தை அண்டி கொள்வதே நலம், தேவனை சார்ந்து கொள்வதே நலம். எந்த சூழ்நிலையிலையும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். எதிர்காற்று அடித்தாலும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். திடீரென்று சுழல் காற்று அடித்தாலும், பிளெஸிங் சுழல் காற்று அடித்து கொண்டு போவது போல கடந்து போனாலும் தேவனை கிறிஸ்தவன் அண்டி கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ற கப்பலே உடைந்து போகிற அளவுக்கு ஈரோக்கிரிதோன் என்ற காற்று அடித்தாலும் ஒரு கிறிஸ்தவன் தேவனை அண்டி கொள்ள வேண்டும். எனக்கோ தேவனை அண்டி கொள்வதே நலமானது. உலகத்தை அண்டி கொள்வது நல்லது அல்ல, இந்த பூமியை அண்டி வாழ்வது நல்லதல்ல. எனக்கோ தேவனை அண்டி கொள்வது, தேவனை சார்ந்து வாழ்வது நலமானது. எந்த காரியத்திலும் தேவனை அண்டி கொள்ளுங்கள். அது படிப்பானாலும் சரி, பதவியானாலும் சரி, வியாபாரமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, தேவனை அண்டி கொள்ளுங்கள். இப்போ இந்த மக தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு பாம்பே போகிறான். அவள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் இனிமேல் அவள் யார் உதவியை நாட முடியாது. தேவனை அண்டி கொள்ள வேண்டும். இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா. தேவனை அண்டி கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் சகாயத்திற்காக தேவனை அண்டி கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒத்தாசைக்காக தேவனை அண்டி கொள்ளுங்கள். நான் நல்லா படிச்சிருக்கேன், அதனால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வரும், அதை அண்டி கொள்ளாதிருங்கள். அது நிரந்தரமானதல்ல. தேவனை அண்டி கொள்வது நலமானது, இன்பமானது. தேவனை அண்டி கொள்ளுகிறவர்கள் தான் இம்மையிலும் பிளஸ்ஸிங்காக இருப்பார்கள், பரலோக ராஜ்யத்துக்கும் செல்வார்கள். தேவனை அண்டி கொள்ளுகிறவர்கள் தான் இயேசுவின் வருகையில மறுரூபம் ஆவார்கள். தேவனை அண்டி கொள்ளாமல் பலத்தை அண்டி கொள்வீர்கள் என்றால், எனக்கு நல்ல பதவி இருக்கு, எனக்கு நல்ல பலன் இருக்கு, எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, எனக்கு நல்ல விவேகம் இருக்கும் என்று எதையாவது நீங்கள் அண்டி கொள்வீர்கள் என்றால் பரிதாபமான முடிவை அடைவீர்கள். எனக்கோ தேவனை அண்டி கொள்வது நலமானது. என் கணவன் 50,000 சம்பளம் வாங்குறாருன்னு கணவனை அண்டி கொள்ளாதிருங்கள். நானே 50,000 சம்பாதிக்கிறேன், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்னு அரசாங்கத்தை அண்டி கொள்ளாதிருங்கள். எனக்கோ தேவனை அண்டி கொள்வதே நலமானது. எந்த நேரத்திலும் தேவனை அண்டி கொண்டிருங்கள். வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியை, சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு தேவனை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தேவனுடைய கோபம் இந்தியாவில் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கு. எத்தனை பேர் உணர்றீங்க? கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் பற்றி எரியும், எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவில் தேவ கோபம் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம், நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான்,
மனதுருகிறவர்தான், தயை செய்கிறவர்தான். அதே நேரத்தில் அவர் கோபம் கொள்ளுகிற தேவன். மனம் திரும்பாமல் போகிற பட்சத்தில் அவர் நம் மேல கோபம் கொள்ளுகிற தேவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தேவனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். தேவனுடைய கோபம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியை. நாகும் புஸ்தகம் 1:6 வாசிக்கலாம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? நிற்க முடியாது. தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது, எந்த அதிகாரமும் நிற்க முடியாது, எந்த தேசமும் நிற்க முடியாது, எந்த அரசாங்கமும் நிற்க முடியாது. புரிஞ்சிக்கங்க, அன்புள்ள தேவன் தான். கோபம் வரும் என்றால் அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. என்ன சொல்லுது அந்த வேத பகுதி? எல்லாரும் எடுங்க, வாசிக்கலாம். அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். அவராலே கண்மலைகளும் பேர்க்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவருடைய கோபம் கொஞ்ச காலத்திலே பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். தேவன் அண்டிக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலையும் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனை அண்டிக் கொள்ளாமல் வேற எதை எதையோ நீங்கள் சார்ந்து நிற்பீர்கள் என்றால் அபாக்கியவான்கள் என்று அந்த வேத பகுதி நம்மோடு பேசுகிறது. ஒரு சபை தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். சபைக்கு வருகிற விசுவாசிகள் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேதத்தில் எஸ்தர் என்கிற பெண்ணை குறித்து நமக்கு தெரியும். எஸ்தர் சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்தவர்கள், தாய் தகப்பனை இழந்து அனாதையானவர்கள். அவர்களுக்கு கூட பிறந்தவர்களும் கிடையாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கூட பிறந்தவர்களும் கிடையாது, தாய் தகப்பனும் இல்லை, எதிர்காலமே கேள்விக்குறி. அப்படிப்பட்ட எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்கன்னு வேதம் சொல்லலை. எனக்கு அப்பா அம்மா இல்லையே, எனக்கு கூட பிறந்தவர்களும் இல்லையே, ஐயோ நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேனே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அதனால என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்றேன், என் ஓட்டத்தை முடித்து கொள்றேன்னு அந்த அம்மா சொல்லலை. வாழ்க்கையில் தாய் தகப்பனை இழந்தாலும், கூட பிறந்தவர்கள் இல்லாமல் போனாலும் எஸ்தர் தேவனை அண்டிக் கொண்டாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனை அண்டிக் கொண்டபடியால் எஸ்தரை காண்கிற எல்லார் கண்களிலும் தேவன் தயை கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை அண்டிக் கொண்ட எஸ்தர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு 127 தேசத்துக்கு ராஜாத்தியாய் உயர்த்தப்பட்டாள். தேவனை அண்டிக் கொண்ட ஒரே காரணம்தான், தேவன் எஸ்தரை 127 தேசத்துக்கு ராஜாத்தியாக உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்த ஒரே ஒரு காரியம், எஸ்தர் தேவனை அண்டிக் கொண்டாள். ஹலேலூயா, ஹலேலூயா. கடந்த நாளில் பேப்பரில் ஒரு நியூஸ் ஒன்று நான் படித்தேன். அது என்னன்னு கேட்டால், குடும்ப தலைவர் ஏதோ விபத்துக்குள்ளாகி இடுப்பு பகுதி பாதிக்கப்பட்டு இனிமேல் வேலைக்கு போக முடியாது என்கிற சூழ்நிலை. அதனால் அவர் என்ன செஞ்சாராம் தெரியுங்களா? இனிமே என்னால் வேலைக்கு போக முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, அதனால் நம்ம குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளலான்னு குடும்பமாக. அப்போ தான் அந்த நேரத்தில் ஒரு அவங்க பையனுக்கு பிறந்த நாளெல்லாம் கொண்டாடி விஷம் குடித்து மரித்து போனார்கள். ஹலலூயா. கிறிஸ்தவனுக்கு தேவன் அப்படி வைக்கல. ஹலலூயா. எனக்கோ தேவன் இருக்கிறார், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
அன்னைக்கு சத்துரு ஒவ்வொருத்தராக கொண்டு போயிட்டு இருந்தான், இன்னைக்கு சத்துரு கொத்து கொத்தா குடும்பம் குடும்பமா நரகத்தில் இறக்கி கொண்டிருக்கிறான். ஹலேலூயா. தேவ ஜனமே, எனக்கோ தேவனை ஆண்டிக் கொள்வது நலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வேதத்தில் யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து தெரியும். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு யாக்கோபுடைய 11வது மகன், அவரை குறித்து நமக்கு தெரியும். முதிர் யாக்கோபுடைய முதிர் வயதிலே யாக்கோபு நேசித்த மனைவிக்கு பல வருடம் காத்திருந்து பெற்றெடுத்த மகன் யோசேப்பு. யோசேப்பு சிறு வயதிலே தாயை இழந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு சிறு வயதிலேயே தாயை இழந்தார். 17வது வயதிலே தகப்பனையும் இழந்து சகோதரர்களால் அடிமையாக அந்நிய தேசத்துக்கு விற்கப்பட்டார். சின்ன வயசில் தாயை இழந்து 17 வயதில் தகப்பனையும் இழந்து கூட பிறந்த தம்பியையும் இழந்து மற்றும் கசினாகிய 10 சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவனுக்கு மேலே போடப்பட்டிருந்த அந்த அங்கியையும் பலவர்ண அங்கியையும் இழந்து அவமானப்படுத்தப்பட்டு குழியில் தள்ளப்பட்டு கொலைக்கு முயற்சி எடுக்கப்பட்டு 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக அந்நிய தேசத்துக்கு வித்திட்டானுங்க. வேதம் சொல்லுகிறது யோசேப்பு வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தேவனை இழக்கவில்லை. ஹலேலூயா. தாயை இழந்தோம், தகப்பனையும் இழக்க வேண்டிய நேரம், கூட பிறந்த தம்பியையும் இழந்தான், வஞ்சிக்கப்பட்டு அவன் வஸ்திரத்தை இழந்து அவமானப்படுத்தப்பட்டு அடிமையாக தேசம் விட்டு தேசம் கடத்தப்பட்டான். தேசம் விட்டு தேசம் கடத்தப்பட்டு அங்கேயும் அவமானத்தையும் நிந்தையும் அடைந்தாலும் யோசேப்பு தேவனை அண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். இயேசுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய நம்ம வாழ்க்கையில். யோசேப்பு எல்லாவற்றை இழந்து அவனுக்குரிய மானத்தை இழந்து மரியாதையை இழந்து கனத்தை இழந்து அந்நிய தேசத்தில் கடத்தப்பட்ட நிலையிலையும் யோசேப்பு தேவனை அண்டிக் கொண்டான். 13 வருட உபத்திரவம். அதன் பிறகு தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் எந்த தேசத்துக்கு அடிமையாய் போனானோ அதே தேசத்துக்கு பிரதம மந்திரியாய் தேவன் உயர்த்தினார். தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களை தேவன் மகிமையாய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தயவு செய்து எந்த மனிதனையும் அண்டிக் கொள்ளாதிருங்கள். பணத்தை அண்டிக் கொள்ளாதிருங்கள். பணம் முக்கியம், பதவி முக்கியம், குடும்பம் முக்கியம், அதை விட முக்கியம் இயேசு. இயேசு, இயேசு, இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். ஹலேலூயா. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு ராஜாவை தியானிக்க போகிறோம். இந்த ராஜா ஆரம்ப நாட்களில் தேவனை அண்டி வாழ்ந்ததுனால மகா வெற்றி அடைந்ததும் பிந்திய நாட்களில் தேவனை அண்டி கொள்ளாமல் மனிதனை அண்டி கொண்டதுனால படுதோல்வி அடைந்ததையும் தியானிக்க போகிறோம். தேவனை அண்டி கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் வசனத்தை தியானிக்க போகிறோம். தேவனை அண்டி கொண்டால் மகா வெற்றி, மகா உயர்வு. தேவனை அண்டி கொள்ளாமல் வேற எதையாவது நீங்கள் அண்டி கொள்வீர்கள் என்றால் படுதோல்வி என்பதை மறந்து விடாதீர்கள். சொல்லுங்க, தேவனை அண்டி கொண்டால் மகா வெற்றி. தேவனை அண்டி கொள்ளாமல் வேற எதையாவது அண்டி கொள்வீர்கள் என்றால் படுதோல்வி. மறந்து விடாதீர்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. வாசிக்கலாம் இவரை குறித்து. 2 நாளாகம புஸ்தகம்
பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். ஆசாப் என்கிற ராஜாவை, ஆசா என்கிற ராஜாவை குறித்து அந்த வேத பகுதி சொல்லுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். தேவ பார்வைக்கு பிரியலாத செஞ்சுக்கிட்டு நான் இயேசுவை அண்டி கொள்றேன்னா கர்த்தர் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், புரிஞ்சுக்கங்க. தேவ பார்வைக்கு பிரியமா நடந்து அவர் அண்டி கொண்டாதான் மகா உயர்வு, மகா வெற்றி. போல வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் இயேசுவை 100% நம்பி இருக்கிறேங்க, அவர் என்ன உயர்த்திடுவாங்க. நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நம்ம தேவன் யாரு? நீதி. நீதியின்படி தான் நமக்கு பலன் கொடுப்பார். பாருங்க, ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தன்னுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் நடந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அடுத்து 14:4 சொல்லுது, ஆசா கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்ய முழு ஜனத்துக்கு கற்பித்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்யணுமா? கர்த்தரை தேடணும், கர்த்தர் எழுதிய கொடுத்த கற்பனைகளின்படி வாழணும்னு முழு ஜனங்களுக்கு அறிவித்திருந்தான். இன்னைக்கு எப்படி இந்தியாவின் அரசாங்கம் என்ன சொல்லுது? இது இந்து தேசம், தாய் மதத்திற்கு திரும்புங்கள். இந்திய தேசம் இந்து தேசம், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் இந்துக்கள் தான் இருக்க வேண்டும்னு இன்றைய இந்திய அரசாங்கம் சொல்லுகிறது போல அன்றைய ஆசாவின் அரசாங்கம் சொன்னது. ஆசா ராஜா கர்த்தரை தேடினதுனால இன்னைக்கு இந்த அரசாங்கம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் முழு இந்தியாவும் அப்படி இருக்கணும்னு வெறியாய் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆசா கர்த்தரை தேடுகிற மனுஷனாக இருந்தபடியினால தனக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும்னு கற்பித்தான். அது மட்டும் இல்லை, 14:5 சொல்லுது, ஆசா தன்னுடைய ராஜ்யத்து எல்லை எங்கிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் வெறுக்கிற என்னென்ன காரியம் இருந்ததோ அதை எல்லாம் அப்புறப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வீட்டில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது ஏதாவது இருக்கா? அதையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு தேவனை அண்டி கொள்ளுங்கள். சீரியலை பார்த்துக்கிட்டே இயேசுவை நம்புறது அல்ல, சினிமாவை பார்த்துக்கிட்டே இயேசுவை நம்புறது அல்ல, லஞ்சம் வாங்கி கொண்டு, பரிதானம் வாங்கி கொண்டு, வரதட்சணை வாங்கி கொண்டு, ஜாதி பார்த்து கொண்டு இயேசுவை அண்டி கொள்கிறது நலமானது அல்ல. ஏது ஏது இயேசுவுக்கு பிரியம் இல்லாததோ அதை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி விட்டு இயேசுவை அண்டி கொள்ளுங்கள். இன்னும் கடுங்கோபம் நமக்கு, இன்னும் எரிச்சல், இன்னும் யாராவது ஒன்று சொல்லிட்டா மூஞ்சி போற போக்கு நமக்கு. இதோட தேவனை அண்டி கொள்ளுங்கள், பாக்கியவான்கள் அல்ல. எதை எதை தேவன் வெறுக்கிறாரோ அதை நம்மை விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். ஹலேலூயா. என்ன போட்டிருக்கு? 14:5, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களையும் மேடைகளையும் அகற்றினான். எதை எதை தங்கச்சி ஆண்டு உன விட சொல்றாரா? அதை விட்டுருங்க இன்னைக்கு. எதை எதை விடு? கசப்பை விடு, வைராக்கியத்தை விடு, பேய்த்தனத்துக்கு அடுத்த சுபாவங்களை விடு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை விடு. இன்றைக்கு விட்டுட்டு நீ தேவனை அண்டி பாரு. எஸ்தரை உயர்த்தினது போல உங்களை உயர்த்திடுவார். யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவ பிரியம் என்பதை மறந்துடாதீங்க. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உயர்த்தப்படணும், படிப்பில் நீங்கள் உயர்த்தப்படணும்,
உங்க குடும்பம் உயர்த்தப்படணும், அதுதான் தேவ விருப்பம். ஊழிய உயர்த்தப்படணும் என்பதுதான் தேவ விருப்பம். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் மகிமையாய் உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவ விருப்பம். அதனால ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார், என் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் நட, கிரமமாய் என்னை தேடு, கிரமமாய் நான் உனக்கு எழுதி கொடுத்த அந்த வேத வசனத்தை வாசி. அதே நேரத்தில் இந்த வேதம் எது எதெல்லாம் எனக்கு பிரிய இல்லைன்னு சொல்றனோ அதை உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் வீட்டின் எல்லையை விட்டு போய் அப்புறப்படு. மாம்ச கிரியையோடு இயேசுவை அண்டி கொண்டா வெக்கம் அடைவோம், ஆவியின் கனியோடு இயேசுவை அண்டி கொண்டால் மகிமையாய் உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியம் இல்லாதத யூதா ஃபுல்லா எல்லா பட்டணங்களையும் அகற்றினான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு நாளாகமம் 15:13 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதி சொல்லுது, ஆசாவின் நாட்களில் அவனுடைய ராஜ்யத்தின் கீழே இருக்கிற சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆசா ஆணை பிறப்பித்தான். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு சிலர் தான் அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி ரட்சிக்கப்படலை, ஏதோ ஒரு சில குடும்பம் தான். அதிக குடும்பம் நம்ம சபையில் குடும்பமாக இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம். என்ன செய்யணும், வீட்டில் சட்டம் போடுங்க குடும்ப தலைவர்களே. காலையில் எழுந்து ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் ஆணை பிறப்பீங்கள். ஆசா ஆணை போட்டான். என்ன ஆணை அது? சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அதாவது என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலனா கொலை செய்யப்பட வேண்டும், வீட்டில் ஜெபிக்கலனா கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பித்தான். இப்பேற்பட்ட ராஜாவை கர்த்தர் பார்த்தார், நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், நல்ல அமெரிக்கையை கட்டளையிட்டார், நன்கு தேவன் ஆசாவை ஆசீர்வதித்தார். நடந்தது என்ன தெரியுங்களா, 2:14 வாசிக்க கேட்கலாம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா ஆசாவுக்கு விரோதமாக, அருமையான ஒரு ராஜா ஆசா, இந்த ஆசாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்களோடு 1,000,000 இராணுவ வீரர்களோடு 300 ரதங்களோடு ஆசாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி பாளையம் இறங்கினான். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சரியாதானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே ஆராதனைக்கு போகிறேன், நல்லா தானே நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், நல்லா தான் என் இருதயமும் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் யுத்தம், என் வாழ்க்கையில் ஏன் போராட்டம், என் வாழ்க்கையில் ஏன் சோதனை, இயேசுவை தேடுகிற என் வாழ்க்கையிலையும் ஏன் சோதனைன்னு நம்ம கேட்குறோம். ஆசாவை குறித்து வேதம் சொல்லுது, தேவனின் பார்வையில் நன்மையும் செம்மையுமாய் நடந்தவர், ஜெபித்தவர் ஜெபிக்க வைத்தவர், வசனங்களை கை கொண்டவர் கை கொள்ள வைத்தவர், தேவனுக்கு பிரியாமில்லாததை அப்புறப்படுத்தின இவர் வாழ்க்கையிலையும் ஒரு யுத்தம் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ 1,000,000 பேரோடு 300 ரதங்களோடு இந்த ஆசாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய எத்தியோப்பியனாகிய சேரா வந்தான்.
அப்போ என்ன செஞ்சாராம் 14:11 என்ன போட்டிருக்கு வாசிங்க, ஆசா என்ன செஞ்சார்னு அந்த வேத பகுதி சொல்லுது வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இவர் ஒரு ராஜா, தன்னுடைய இராணுவத்தை நம்பல, இவருக்கு கீழே 580,000 பேர் உள்ள நல்ல ஒரு இராணுவம் இருந்தது. ஆனா இந்த ஆசாவோ தன்னுடைய இராணுவத்தை நம்பல, தன்னை நம்பல, தன் இராணுவத்தை நம்பல, பராக்கிரமசாலிகளை நம்பல, போர் வீரர்களை நம்பல. யார நோக்கி கூப்பிட்டாரா? ஆசா. அந்த யுத்த நேரத்திலும் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன செஞ்சாரா? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். புரிஞ்சுக்கங்க, உங்க குடும்பத்துக்கு உதவி செய்கிறது இயேசுவுக்கு லேசான காரியம். 2 லட்சம் கடனோட இருக்கலாம், அந்த 2 லட்சம் கடன்ல இருந்து உங்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வர்றது இயேசுவுக்கு லேசான காரியம். சுழல் காற்று அடிக்கிறதா, ஈரோக்ளீதான் காற்று அடிக்கிறதா, அதிலிருந்து உங்க குடும்பத்தை லேகுவா வெளியில கொண்டு வர்றது இயேசுவுக்கு லேசான காரியம். உங்க குடும்பத்தின் பிரச்சனை, நீங்கள் சந்திக்கிற போராட்டம், நீங்கள் கடந்து வருகிற வனாந்தரம், அதில் இருந்தாலும் தேவன் உங்களை வெளியில கொண்டு வந்து உங்களை மகிமையாய் உயர்த்துகிறது தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கண்டினியூ பண்ணுங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். யாரை நம்பி வந்தாங்களா? ஆண்டவர், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து. யாரை சார்ந்து? இராணுவத்தை சார்ந்துன்னு போட்டிருக்காரா? படைத்தலைவர்களை சார்ந்துன்னு போட்டிருக்காரா? உம்மை சார்ந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் ஆண்டவரே. உம்மை சார்ந்து அந்த எத்தியோப்பியன் 10 லட்சம் பேரோடு வந்திருக்கிறான், அவனை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் ஆண்டவரே. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இப்ப மனுஷன் போராட்டம் யாரோட தான்? ஆசாவோட தான். ஆசா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த எத்தியோப்பியன் என்னை மேற்கொள்ள விடாதேன்னு ஜெபிக்கல. உம்மை தேடுகிற, எனக்கு விரோதமா வருகிற பிரச்சனை உமக்கு விரோதமா வர்ற பிரச்சனைப்பா, அதனால இவன் உங்களை மேற்கொள்ள விடாதேயும். என்ன அருமையான ஜெபம் பார்த்தீங்களா, என்ன அருமையான ஜெபம் பார்த்தீங்களா. இந்த மனுஷன், ஆண்டவரே, இந்த எத்தியோப்பியாக சேரா 10 லட்சம் பேரோட வந்திருக்கிறோம், ஆனா என் கையிலயோ 580,000 பேர் தான் இருக்கிறாங்க. இவன் ஏராளமான கூட்டமா இருக்கிறான், நாங்களோ கொஞ்சம் கூட்டமா இருக்கிறோம். அவன் பலமுள்ளவனா இருக்கிறான், நாங்களோ பலவீனமானவர்களா இருக்கிறோம். இவன் என்ன மேற்கொள்ள விடாதேன்னு ஜபம் பண்ணல, இவன் உம்மை மேற்கொள்ள விடாதே. ஏன்னா உங்க பேர் கெட்டு போயிரும் ஆண்டவரு, ஜனத்துக்கு தெரியும். ஆசா தேவனை நம்புற மனுஷனு தெரியும், எனக்கு ஒரு காரியம், நான் உங்க பேர் கெட்டு போயிரும் ஆண்டவரே, அதனால இவன் உங்களை மேற்கொள்ள விடாதேயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். கரங்களை தட்டும். நீங்க தேவனை அண்டி கொண்டீங்கன்னா பிரச்சனை ஓடி போயிரும். நீங்க தேவனை அண்டி கொண்டீங்கன்னா வெக்கம் அவமானம் எல்லாம் ஓடி போயிரும். நீங்க தேவனை அண்டி கொள்வீர்கள் என்றால் வனாந்தரம் எல்லாம் ஓடி போயிரும், யுத்தம் ஓடி மறைஞ்சிரும். இந்த ஆசா கர்த்தரை அண்டி கொண்டான். பலன் இல்லாண்டவரு, உதவி செய்யுங்க ஆண்டவரே, இவன் உங்களை மேற்கொள்ள விடாதீங்கன்னு ஜெபம் பண்ணா,
அவரை அண்டி கொண்ட ஆசாவுக்காக கர்த்தரே யுத்தம் செய்தார். கர்த்தரே யுத்தம் செய்வார். நீங்கள் தேவனை அண்டி கொள்ளுங்க. உங்கள் பையனுடைய வேலை காரியத்துக்காக கர்த்தரே மனிதர்களை நியமிப்பார். தேவனை அண்டி கொள்ளுங்க. உங்கள் திருமண காரியத்தை கர்த்தரே மனிதர்களை நியமித்து பொறுப்பெடுப்பார். ஹலேலூயா. தேவனை அண்டி கொண்டான். கர்த்தர் எத்தியோப்பியரை என்ன செஞ்சாராம்? ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடிச்சாராம். எத்தியோப்பியர் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்களாம்? ஓடி போயிட்டாங்களாம். வசனம் சொல்லுது, 14:13 சொல்லுது, எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. பிரச்சனை முறிந்து விழுந்துரும். எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறேனே, எப்போ பார்த்தாலும் பொருளாதார குறைவு, எப்போ பார்த்தாலும் கடன், எப்போ பார்த்தாலும் வறுமை, எப்போ பார்த்தாலும் தருத்திரம், எப்போ பார்த்தாலும் குறைவு, எப்போ பார்த்தாலும் நான் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறனே. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை கர்த்தர் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வரணும்னா தேவனை அண்டி கொள்ளுங்கள். விட வேண்டியதை விட்டு விட்டு தேவனை அண்டி கொள்ளுங்கள். ஹலேலூயா. என்ன செஞ்சாரா? திரும்ப அந்த மனுஷன் பலன் கொள்ளாதபடி என்ன செஞ்சாரா? தீர முறியடித்தார். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக சத்துரு நொறுங்கி விழுந்தான். ஹலேலூயா. பிரச்சனை நொறுங்கி விழும். நீங்க கடந்து சந்திக்கிற பிரச்சனை நொறுங்கி விழும். திரும்ப பலன் கொள்ளாதபடி நொறுங்கி விழும். பட்டு போயிரும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்தார். 2005 ஒரு யுத்தம், 2006 ஒரு யுத்தம், 2007 கர்த்தர் அந்த யுத்தத்தை தீர முறியடித்தார். நொறுங்கி விழ செய்தார். அல்லேலூயா. தேவன் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். கர்த்தரால் உண்டான பயங்கரம் சுற்றி இருக்க ஜனங்களை பிடித்ததான். மகா வெற்றியை கர்த்தர் ஆசாவுக்கு கட்டளையிட்டார். ஆனால் இந்த ஆசாவுடைய பிந்திய நாட்களில் இன்னொரு மனுஷனால் பிரச்சனை வந்தது. அது என்ன தெரியுங்களா? 2 புஸ்தகம் 16 முதலாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆசா அரசாண்ட 36 இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா, இவன் பேர் என்ன? அவன் பேர் ஆசா, இவன் பேர் பாஷா. இந்த பாஷா என்ன பண்ணானா? ஆசாவுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்தான். இப்போ ஆசா என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் பெண்கிட்ட பேசுங்க. இப்போ ஆசா என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்திருக்கணும்ல. இவன் ஏற்கனவே இவனுக்கு விரோதமாக எத்தியோப்பிய நகர் சேரா வந்தப்ப கர்த்தரை சார்ந்து கொண்டப்ப கர்த்தர் மகா வெற்றி கட்டளையிட்டார்ல. இப்போ பாஷா வரா, இவன் என்ன சொல்லியிருக்கணும்? தாவீதை போல சொல்லியிருக்கணும், நான் சிங்கத்தை ஒருத்தரை கொண்டிருக்கேன், கரடியை கொண்டிருக்கேன், இந்த கோலியாத் யாருன்னு கேட்டிருக்கணும். அன்னைக்கே ஆண்டவர் எத்தியோப்பிய நகர் சேராவைய எனக்காக யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி முறியடித்தவர் இந்த பாஷாயை மாத்திரம்னு கேட்டிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது இந்த நேரத்தில் ஆசா என்ன செஞ்சிட்டானா? 2 வாசிங்க, 16:2 வாசிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிசங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி. சீரியாவின் ராஜாவை அண்டி கொண்டானா? நியாயமா? ஒரு தேவ பிள்ளை முதல்ல ஆண்டவரை நம்பி பெரிய ஜெயம் எடுத்தானே, இப்பையும் ஒரே போராட்டம். கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டான். கர்த்தர் துக்கப்பட்டார். கர்த்தர் துக்கப்பட்டார். அந்த சீரியாவின் ராஜாவோ ஆசாவுக்கு உதவி செய்தான். பிரச்சனை ஆனா சால்வ் ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? ஆசாவுக்கு விரோதமான பாஷாவை ஆண்டவர் இவன் எப்படி ராஜா சீரியாவின் ராஜாவை நம்பினானோ அதே ராஜா மூலமா ஆசாவுக்கு விரோதமான பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16:7 வாசிங்க. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து தீர்க்கதரிசியை கர்த்தர் ராஜாவின் இடத்தில் அனுப்பி அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், நீ இந்த பிரச்சனையில உன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. ஐயோ, ஆண்டவர் சொல்றார், ஏய் ஆசா, நீ என்ன சார்ந்து இருந்தனடா? நான் உனக்கு என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? அந்த சீரிய ராணுவத்தையே உன் கையில கொடுத்திருப்பேன்டா. நீ போய் சீரிய ராணுவத்தை ராஜாவோட ஐக்கியமானதுனால அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு கடந்து போயிடுச்சு. ஜனமே புரிஞ்சிக்க, பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்க மனுஷர கண்டிஷனை தேடாது. மனுஷ தயை முக்கியம். ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்னொரு மனிதனுடைய உதவியை தேடுறதை விட இயேசுவின் உதவியை தேடு. இவன் மனுஷ உதவியை தேடினதுனால ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், நான் சீரிய ராஜாவுடைய ராணுவத்தையே ஓங்கைக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்டா, நீ அவனை நம்பினதுனால அதை உன்னை விட்டு கடந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் என்ன சொல்லுகிறார், 8 வாசிக்கலாம். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனைகளாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. சொல்றாரு ஆண்டவர், டேய், அன்னைக்கு 10 லட்சம் பேரோட எத்தியோப்ப வந்தப்ப என்ன சார்ந்து கொண்டடா? என்ன சார்ந்து கொண்டதுனால உனக்கு மகா வெற்றியை உனக்கு நான் கொடுத்தேனே. அடுத்து என்ன சொல்கிறார் 10வது வசனம், தம்மை பற்றி இந்த விஷயத்தில் நீ மதி இல்லாதவரோ இருந்தீர், ஆகையால் இது முதல் உனக்கு யுத்தங்கள் வரும் என்று சொன்னார். இந்த காரியத்தில் முன்னாடி நம்பின மாதிரி நம்பியிருந்தா உனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆனா முன்ன காரியத்தை நம்பின மாதிரி இந்த காரியத்தில் என்ன நம்பாததுனால இது முதல் உனக்கு யுத்தம் வரும்னு சொல்லிட்டார். உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இது மாதிரிலாம் கண்டிக்க யார் இருக்கிற? இன்னைக்கு இது மாதிரி ஊழியக்காரர்களை சபையும் எதிர்பார்க்கிறது இல்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம், நீ என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ஜபம் பண்ணாட்டியும் ஆசீர்வாதமாக இருப்ப, ஏன்னா கிருப, நீ வேதமே வாசிக்காட்டியும் ஆசீர்வாதமாக இருப்ப, ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தியிருக்கிறார். நிச்சயமா தம்பி, நீ 30,000 தசமம் கொடுத்துருக்க, உன் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். இன்றைய ஊழியக்காரர்கள் சொன்னான் பார்த்தீங்களா, அன்னைய ஊழியக்காரன், நீ மதி இல்லாம நடந்துட்ட. ராஜாவை சொல்லுகிறான், மதி இல்லாம நடந்துட்ட, தேவனை நம்பாம ராஜாவை நம்பிட்ட, மதி இல்லாம இந்த விஷயத்துல நீ மதி இல்லாம நடந்துட்ட, அறிவு இல்லாம நடந்துட்ட, அதனால இது முதல் உனக்கு யுத்தம் வரும்னு சொன்னான். இன்னைக்கு சொல்லிட முடியுமா, நீ ஆலயத்துக்கு லேட்டாக வர்றதுனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு, பிரச்சனை வரப்போகுதுன்னு இன்றைக்கி சொல்லிட முடியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சொல்லுகிறேன், தேவன் சொல்லியிருக்கிறார். அநேகர் சபையை அசட்டை பண்ணுறாங்க, சபையை அவர்கள் அசட்டை பண்ணலை, அவர்கள் என்னை தான் அசட்டை பண்ணுகிறார்கள். நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன். தேவன் கடந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் நம்ம சபையில் புதன்கிழமை ஜபத்தில் பேசினார், நான் வெகு காலம் சபை மக்கள் மேல் மௌனமாக இருந்தேன், நான் பொறுத்து இழைத்து போயிட்டேன். 2017-18 சில கொப்புகள் வெட்டப்படுன்னு தேவன் பேசியிருக்கிறார். டியூட்டிக்கு கரெக்டாக போயிடுற, காலேஜுக்கு கரெக்டாக போயிடுற, ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடுற, ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வர, ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வர, 8:30 ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வர, டியூட்டிக்கு கரெக்டாக போயிடுறல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வெகு காலம் மௌனமாக இருந்தேன், சீர்பற்றுவேன்னு வெகு காலம் மௌனமாக இருந்தேன், பொறுத்து இழைத்து போனேன். அதனால் 2018 சில கொப்புகளை தேவன் வெட்டுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது மாதிரி தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு இல்லை. உடனே ஆசா என்ன செஞ்சிட்டாராம், பிடிச்சி தீர்க்க தரிசனம் சொன்னவரை பிடிச்சி என்ன செஞ்சிட்டாராம், ஜெயிலில் போட்டாராம். ஹல்லேலூயா. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிலில் போட்டாரு. ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? 16:12 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆசாவுக்கு கொடிய வியாதியை கட்டளையிட்டார். என்னத்தை கட்டளையிட்டாரா?
தேவனை அண்டிக் கொள்ளாமல் மனுஷனை அண்டிக் கொண்டதனால், அண்டிக் கொண்டது மாத்திரம் இல்ல, தீர்க்க தரிசனம் சொன்ன ஊழியக்காரனை ஜெயிலில் போட்டதினால் கொடிய வியாதியை கட்டளையிட்டு கர்த்தர் வெயிட் பண்ணார். இந்த நேரத்திலேயாவது ஆசா என்னை தேடிடுவானா, இந்த வியாதியை அனுமதிச்சிருக்கிறேன், இந்த நேரத்திலேயாவது என்னை தேடிடுவானான்னு தேவன் வெயிட் பண்ணார். 2 வருஷம் வெயிட் பண்ணார். ஆனால் ஆசா அந்த வியாதி முத்திக்கிட்டே போகுது, கொடிய வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் ஆசா கர்த்தரை தேடாமல் தொடர்ந்து டாக்டர்களையே தேடி கொண்டிருந்தான். டாக்டர்களை தேடுறது தப்பா? தப்பே கிடையாது. டாக்டரை கட்டாயம் தேடணும், டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசனை சாப்பிடணும், ஆனால் அதற்கு முன்பு கர்த்தரை தேடணும். 2 வருஷம் கர்த்தர் காத்திருந்தார். ஆசா ஆண்டவரை தேடவே இல்லை. 41வது வருஷத்தில் கர்த்தர் ஆசாவை எடுத்துக்கொண்டார். முடிவு என்ன? ஆசாவுடைய முடிவு என்ன சொல்லுங்க? ஆசாவுடைய ஆரம்பம் என்ன பேசுங்க? மகா வெற்றி. ஆசாவின் முடிவு என்ன? படுதோல்வி. கண்களை மூடுவோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம். சின்ன காரியமாக இருந்தாலும், பெரிய காரியமாக இருந்தாலும், அது 100 ரூபா தேவையாக இருந்தாலும், 10,000 ரூபா தேவையாக இருந்தாலும், 1 லட்சம் தேவையாக இருந்தாலும், கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். அது சின்ன ஃபீவராக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். விட வேண்டியதை விட்டுவிட்டு தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். தேவனை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் மகிமையாயும் உயர்த்துவார். அண்டிக் கொள்ளாதவர்கள் படுதோல்வி அடைவார்கள். பிதாவே, விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். அப்பா, சபை உம்மை தான் அண்டிக் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உம்மை தான் அண்டி இருக்கிறோம். தேவனை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னீங்களே, உம்மை அண்டிக் கொள்ளுகிற எங்களை, எஸ்தரை போல, யோசேப்பை போல, ஆசாவின் ஆரம்ப நாட்களை போல மகிமையாய் உயர்த்துங்கப்பா, கனப்படுத்துங்க. அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில தேவனை அண்டிக் கொள்ளாமல் மனுஷரை அண்டிக் கொள்வது, பதவியை அண்டிக் கொள்வது, பணத்தை அண்டிக் கொள்வது, மனிதர்களை அண்டிக் கொள்ளுகிறது, வேற எதை எதையாவது அண்டிக் கொள்ளுகிற காரியத்தை அப்புறப்படுத்துங்கப்பா. தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒரு கிருபைய ஊழியக்காரர்களாகிய எங்கள் முதல் கொண்டு கடைசி பிரஜை வரைக்கும் கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படி செய்ய போற அன்பிற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.